இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. போர் தொடங்கி 212 நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு போர் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமாக போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை இப்போது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதை குறித்து நிறைய தகவல்கள் வந்திருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா, அல் ஜசீராவை இன்னைக்கு முற்றிலுமாக முடக்கி விட்டாங்க இஸ்ரேலுக்குள்ள. அதை குறித்த தகவலை பார்க்கலாம். அது இல்லாம ஏராளமான தாக்குதல் நடந்திருக்குது. ஹிஸ்புல்லா தரப்புலேருந்து 65 மேல ராக்கெட்டுகளை இஸ்ரேலுக்குள்ள ஏவி அதை ஒரு வீடியோவாகவே போட்டிருக்காங்க. ராணுவ தளங்கள்ல அங்க வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் வந்திருக்கு. அது இல்லாம ஹமாஸும் வந்து காசாக்குள்ளேயே இருந்து கடுமையான தாக்குதலை வந்து பண்ணியிருக்காங்க. கொத்து கொத்தாக இறந்தவர்களை வந்து ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போயிருக்காங்க இஸ்ரேல் ராணுவமானது. ஏராளமான தாக்குதல் செய்திகளும் வந்திருக்கு. ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமே பார்த்தா, போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இப்ப எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். நேத்தே சொன்னாங்க பேச்சுவார்த்தையின் போது, ஹமாஸ் வந்து சொன்னாங்க இரண்டு தரப்புலையுமே வந்து ஒரு நல்ல முடிவை எட்டப்படக்கூடிய நிலைமை வந்திருக்கு. 3 இல்லாத அளவுக்கு இப்பதான் இவங்க பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒசாமா ஹம்தான் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில இன்னைக்கும் வந்து அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹமாஸ் தரப்புல இருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து நெத்தன்யாகூ தொடர்ந்து என்ன பேட்டி கொடுத்துட்டு இருக்காருன்னா, எங்களுக்கு கடைசி சான்ஸா ரஃபாவை தாக்கணும். ஏன்னா எங்களுக்கு பெரும் சந்தேகமே என்னன்னா, ரஃபால தான் எங்களுடைய பிணைக்கேதிகள் இருக்காங்க. அதனால அதை தாக்காம நாங்க போரை நிறுத்துறதுக்கு விருப்பம் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த போர் நிறுத்தம் நிரந்தரம் அப்படிங்கக்கூடிய பேச்சுக்கே வராம கொஞ்சம் தற்காலிகமா நிறுத்தி எங்களுடைய பிணைக்கேதிகள்ல உங்கள்கிட்ட 130 இருக்காங்கல்ல, அதுல ஒரு 30 வேத்தையாவது கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நம்ம கடைசி வீடியோல கூட வந்து சொல்லியிருப்போம். ஹவுதிகள் சொன்னாங்க, இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போதும் இவங்க நிபந்தனைகள்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா, நிரந்தர நிறுத்தத்துக்கு இவங்க வர்றதுக்கு தயாரா இல்ல, பிடிவாதமாக இருக்கிறது போலதான் எங்களுக்கு தெரியுது. அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, நாங்க மத்திய திரைக்கடலவே முடக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு. அதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு. இஸ்ரேல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிரந்தர நிறுத்தத்துக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. ஆனா அவங்க சொல்லக்கூடிய இது வந்து எப்படி இருக்குன்னா, பேச்சுவார்த்தையில இருக்கு, எழுத்து ரீதியாக கையெழுத்து போட்டு தரமாட்டேங்கிறாங்க. இதைதான் இப்படிதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பேசி டாக்குமெண்ட் பண்ணி சாட்சி வச்சு கையெழுத்து போட்டா அதுக்கப்புறம் அவங்களால மீற முடியாது. இதை வந்து முந்தானியத்து எஹியா சின்வார் அவர்கள் வந்து கோரிக்கையாக வச்சிருந்தாரு. எஹியா சின்வார் அவர்கள் நிபந்தனையாக வச்சிருந்தாங்க. 3 வச்சாங்க. அதுல ஒரு நிபந்தனை தான் இது, நீங்க எல்லாத்தையும் முன்னாடியே தெரிவிச்சிடணும், நிரந்தர நிறுத்தத்துக்கு வர்றதுக்கு தயாருன்னு சொல்றீங்க. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாதுன்னு, நீங்க மாத்தி பேசக்கூடாது, அதை எழுத்துல எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்ப எழுத்துல எழுதி கொடுங்கன்னு கேட்டதுக்கு பிறகு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நாங்க ரஃபாவை தாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் தரப்புல சொல்றாங்க. இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, நாங்க ரஃபாவை தாக்குறதுக்கு ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கோம், எல்லா புறத்துல இருந்தும் சுத்தி சுத்தி நாங்க ரஃபாவை தாக்குவோம். ஏன்னு பார்த்தா அங்கதான் வந்து ஹமாசுடைய மீதம் இருக்கக்கூடிய படைகள் எல்லாமே இருக்காங்க. இப்ப வேற எங்கேயுமே காசால அந்த படைகள்லாம் இல்லையாமா, இவங்க எங்கேயுமே அடியே வாங்காத மாதிரி அங்க ரஃபால மட்டும்தான் இருக்கிறாங்க, அங்க போய் தாக்குவோம்னு சொல்றாங்க. அதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, காரணம் வந்து நியாயப்படுத்தணும் இல்ல, அங்க 14 மக்கள் இருக்காங்க, நீங்க தாக்க போறீங்கன்னு யாரும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக நேத்து வந்து என்ன சொல்லிக்கலாம், முஜாஹிதீன் படையுடைய ஒரு தலைவரை வந்து நாங்க கொண்டிருக்கோம், முக்கியமான தலைவரே அவரு தான், அவரவே நாங்க கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு ஒரு நபருடைய போட்டோவை போட்டு பேர் போடுறாங்க. அவர் வந்து பார்த்தா உண்மையாலுமே முஜாஹிதீனுடைய தலைவரா, அவங்க கொல்லப்பட்டாங்களா, எந்த ஒரு தகவலும் இன்னும் ஹமாஸ் தரப்புல இருந்து வெளியே வரல. ஆனா அவங்க ரஃபால இருக்கும்போது தான் நாங்க கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே உங்களுக்கு தெரியலையா, அங்கதான் வந்து முக்கியமான போராளிகள்லாம் ஒளிஞ்சிருக்காங்க, அதனால நாங்க அங்க போய் தாக்கணும்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்வதற்காக, நியாயப்படுத்துவதற்காக இப்படி ஒரு விஷயத்தையும் நேத்து வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கடைசியா ரஃபாவையும் தாக்கிடணும்னு சொல்லிட்டு எண்ணம். இதுவரையும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க காசால ஒரு 80% முழுக்க முழுக்க வடக்கு தெற்கு நடு பகுதின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து அழிச்செடுத்தது எல்லாமே வீடுகள் தான். தொடர்ந்து கட்டிடங்களை வந்து வான் தாக்குதல் பண்ணி அது சிதஞ்சிருக்கும், சிதஞ்சது போக வந்து மிச்சம் இருந்துட்டு இருக்கும்ல, அதை கொண்டு போய் புல்டோசர் பயன்படுத்தி அந்த கட்டிடத்தை இடிச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்குள்ள ஆளே இல்லைன்னு பார்த்தாவே தெரியும். அப்படின்னு அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, அங்க ஒரு கட்டிடம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து குறி வச்சிருக்காங்க. அவங்க முதல்ல வந்து ஹமாசை அழிப்போண்டாங்க, ஒரு கட்டத்துல புரிஞ்சிச்சு ஹமாசை அழிக்க முடியாதுன்ட்டு, அப்புறம் பிணைக்கேதிகளையும் மீட்க முடியாதுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அது அவங்களுடைய குறிக்கோளே இப்ப கிடையாது. அதை அவங்க சாதிக்கணும்னா இந்த போரே வேஸ்ட்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க செய்யக்கூடிய எந்த தாக்குதலுமே அதற்கான பதிலை கொடுக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேற 2 இலக்குகள் வச்சுட்டாங்க. 1, பொதுமக்களை முடிந்த அளவுக்கு கொண்டுறணும். 2, அங்க ஒரு
ஒரு கட்டிடம் கூட இல்லாமல் பண்ணிட்டோம்னா அவங்க மீண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதை தான் கோழைத்தனமாக குறிக்கோளாக மறைமுகமாக வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய அனைத்து தாக்குதலையும் பார்க்கும்போது நமக்கு தெரிந்து கொள்ளலாம், இடிஞ்ச கட்டிடத்தை கூட மீண்டும் மீண்டும் இடிச்சு அதில் கொஞ்சம் கூட மீதம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுடைய குறிக்கோள் அதை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ ரஃபாவில் தான் அங்கே பில்டிங்லாம் இருந்துட்டு இருக்கு, அங்கே மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அங்கே போய் ஒரு தாக்குதல் பண்ணிட்டோம்னா இன்னும் நிறைய மக்களையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்லாம் அடிச்சுட்டு வந்தோம்னா திரும்ப இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அங்கே போய் இத்தனை மக்கள் இருக்காங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்காவாசி மக்கள் அங்கே இருக்கும்போது அந்த கட்டிடங்கள்லாம் இல்லாட்டினா அவங்க மறுபடியும் என்ன வாங்கினா பல வருடங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், வீடெல்லாம் கட்ட முடியாத நிலைமை வந்துடும். அப்போ அதை தான் நம்ம செஞ்சிடணும், அவங்க வாழ்வாதாரத்தை தான் நம்ம இல்லாமல் பண்ணிடணும், அவங்க மீண்டு வர்றதுக்கே பல யுகங்கள் ஆயிரும்னு சொல்லிட்டு இப்போ அந்த காரியத்திலையும் வந்து நெத்தனியாக வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கார். இதே நேரத்தில் இப்போ இன்னொரு செய்தி பார்க்கும்போது அல் ஜசீராவை நாங்கள் முற்றிலுமாக முடக்கிறோம், ஏன்னா இங்கே நிறைய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடக்குது. அதுக்கு யார் காரணம், எல்லாமே அல் ஜசீரா தான். அவங்க சொல்லக்கூடியதை கேட்டு தான் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவிப்பு தான் சொல்லணும். அங்கே நெத்தனியாக பிணைக்கிதிகளை மீட்கலை, அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து லெபனான்லேருந்து தாக்குதல் வருது, ஈரான்லேருந்து தாக்குதல் வருது, ஹமாஸ்லேருந்தும் தாக்குதல் வருது, எல்லா பக்கம் தாக்குதல் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அழிஞ்சிட்ருக்கு. அந்த மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த போரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க, ஆட்சி மாற்றம் என்னும் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி அல் ஜசீரா மேலே பழியை போட்டு இப்போ வந்து ஒட்டு மொத்தமாக 45 நாளுக்கு முடக்கியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா 45 நாளைக்குள்ளே இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க வந்து கேஸ் போட்டு அல் ஜசீரா வந்து ப்ரூஃப் பண்ணுவாமா, எங்களுடைய நோக்கம் அது இல்லை, நாங்கள் வந்து இங்கே இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போய் ப்ரூஃப் பண்ணுவோமா. அது வந்து இஸ்ரேல் தடை செய்து இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட்லேருந்து ப்ரூஃப் பண்ணுறதெல்லாம் ஒரு நடக்கக்கூடிய காரியமா அப்படிங்கிறது ஒரு பெரும் ஆச்சரியத்துக்குரியது தான், ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு இதை வந்து பலரும் வந்து கண்டிச்சிருக்காங்க. அல் ஜசீரா இல்லாமல் வந்து இந்த போரில் இருக்கக்கூடிய விஷயங்களை யாருமே தெரிஞ்சிருக்க முடியாது, முதல்ல அல் ஜசீரா தான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே. அதுலேயும் அல் ஜசீராவை பற்றி பார்க்கும்போது இன்னைக்கு கிடையாது, இதுக்கு முன்னாடி 1970 பின்னாடி இருந்து இதே காரியத்தை தான் இஸ்ரேல் செஞ்சிட்ருக்கு. அவங்களுடைய பில்டிங்கை ஏற்கனவே வந்து ஒரு தடவை அழிச்சிருக்காங்க, அழித்த போது அந்த தகவலை தெரிந்த அல் ஜசீராவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கட்டிடத்துலேருந்து வெளியே வந்து எதிர்கட்டிடத்துக்கு போய் எதிர்கட்டிடத்துலேருந்து வீடியோ பிடிச்சி அவங்களுடைய கட்டிடம் எப்படி அழிக்கப்பட்டது இஸ்ரேல் ராணுவத்தாலேன்னு சொல்லிட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஊடகத்துறையில நம்பர் 1 இருந்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தா கத்தாருடைய தலைமையின் கீழே தான் வந்து நடத்தப்படுது. சொல்ல போனால் வந்து இஸ்லாமிய நாடுகள் அனைத்துமே வந்து பார்த்தா அல் ஜசீரால தான் வந்து தகவலை பெற்றுக்கொள்றாங்க. ஒரு தடவை சவுதிக்கும் கத்தாருக்கும் சண்டை வந்த போதே சவுதி வந்து கத்தாரை வந்து தடை செய்வதற்கான காரணம் சொல்லப்பட்டதில் 1 காரணம் பார்த்தா அல் ஜசீரா தான். அல் ஜசீரால வரக்கூடிய செய்திகள் இங்கே வந்து அரபியர்களை வந்து உணர்ச்சி வசப்பட வைக்குது, தூண்ட வைக்குது, அதனால எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி தான் யாரு சவுதி அரேபியாவும் முடக்கினாங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஈராக்கை போய் தாக்கினப்ப அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த செய்திகளை எப்படி இப்போ காசால வந்து இஸ்ரேல் செய்யக்கூடியதை துல்லியமாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி அமெரிக்கா செய்யக்கூடியதை ஈராக்ல இருந்து நடந்ததை வந்து துல்லியமாக கொடுத்தாங்க. அப்போ வந்து அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அது வந்து பெரிய அதிர்வலைகளெல்லாம் ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோன் பண்ணி கத்தாருடைய அமீர்ட்டியே ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா இந்த அல் ஜசீராவை நீங்கள் கொஞ்சம் முடக்குங்க அப்படின்னாங்களாமா, கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னப்போ அவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் உங்களுடைய சிஎன்என்னை கண்ட்ரோல் பண்ண சொன்னால் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்க, அந்த ஊடக சுதந்திரத்தை நாங்களும் அல் ஜசீரா கொடுத்துருக்கோம், அவங்க சுதந்திரமாக அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கலை நிலவரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லிட்டு உறுதியாக கத்தார் இருந்திருக்காங்க. இப்போ அந்த அல் ஜசீரால இங்கிலீஷ் ஆகட்டும் இன்னொன்று அரபி ஆகட்டும் இரண்டுமே வந்து வேர்ல்டு ஃபேமஸ், அரபி முழுவதும் பார்த்தா அரபியர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் இஸ்லாமியர்களுக்கு அரபியர்களுக்கு பெரும் தாக்கத்தை அது உண்டு பண்ணுது. என்னதான் சவுதி இந்த போர்ல எல்லாம் வந்து பெரும் பங்கேற்கு கொடுக்காட்டினாலும் சரி, அல் ஜசீரா கொடுக்கக்கூடிய தகவலை வைத்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய அரபு மக்கள்லாம் என்ன பண்றாங்க, எல்லா தகவலையும் அதன் மூலமா தான் தெரிஞ்சுக்கொள்றாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மூலமா தான் இந்த உலகத்துக்கே போகும்போது அது மாதிரி இங்கிலீஷ்ல அரபியுடைய அதே மாதிரி அல் ஜசீராவுடைய இங்கிலீஷ் தான் வந்து வேர்ல்டு வைடாக வந்து பார்க்கணும் நம்பர் 1 இருந்துட்டு கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே வருவாங்க. தொடர்ந்து வந்து பார்த்தா அதில் வேலை செய்யக்கூடியவங்களாம் யாராக இருப்பாங்கன்னா பொதுவாக வந்து ஒரு பெரிய நிறுவனம்லாம் இருந்தால் கீழே ஆள் வச்சுப்பாங்க, அவங்க தான் போய் செய்திகள்லாம் வந்து தொகுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் மேல் தட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் இருப்பாங்களே, அந்த அல் ஜசீராவுடைய பில்லராக இருப்பாங்களே, அந்த பில்லர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த போரில் காசாவிலாம் இறங்கி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்திலேயே அவர்களை தாக்கி அந்த செய்திகள்லாம் வெளியாச்சு. அதே மாதிரி ஜெருசலத்துல முக்கியமான இடத்துல வந்து பார்க்கும்போது அல் ஜசீராவை சேர்ந்து முக்கிய தலைவர்
முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் வந்து செய்தி திரட்டி கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கும் வந்து பார்த்தா தாக்குதல் நடந்து அவர்களும் இறந்திருக்காங்க. அந்த மாதிரி 112 பேர் வந்து அல்ஜசீராவை சேர்ந்தவங்க மட்டுமே இந்த 212 நாள்ல வந்து இறந்திருக்காங்கன்னா என்ன சொல்றது, ஊடகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இறக்குறது வந்து பொதுமக்கள் 1000 பேர் இறக்குறதுக்கு சமம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க மூலமா தான் அந்த தகவலே வெளியே போயிட்டு இருக்கு. அங்க 35,000 மக்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தியை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து சேர்க்கிறதே அல்ஜசீரா தான். அவர்களுடைய குடும்பத்தையும் இழந்து கொண்டிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேல அல்ஜசீராவுடைய தலைவர் இருக்காரு, தலைவருடைய மகனையும் சேர்த்து இவங்க கொண்டிருக்காங்க. எப்படி வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பத்துல மகன்களை எல்லாம் கொண்டாங்களோ அதே மாதிரிதான் அங்கேயும் வந்து கொண்டிருக்காங்க. அந்த மாதிரி தொடர்ந்து அல்ஜசீராவை என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு வந்த இஸ்ரேல் இப்ப வந்து கடைசியா அவங்க காரியத்தை அவங்க சாதிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 45 நாளைக்கு தடை விதிச்சிருக்காங்க. விதிச்சது மட்டும் கிடையாம எல்லாமே அது சம்பந்தமான பொருட்கள் ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு மெயின் பிரான்ச் ஆகட்டும் சப் பிரான்ச் ஆகட்டும் எல்லாமே இஸ்ரேல் இருக்கக்கூடியதை கைப்பற்றிட்டாங்க. அரசு மயமாக்கிட்டாங்க. அரசு வந்து அதை அண்டர்டேக் பண்ணிடுச்சு. கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. அங்கிருந்த பொருட்கள் எல்லாமே போய் ஒரு பெரும் நஷ்டம் தான் சொல்லணும் அல்ஜசீராக்கு. ஒரு பில்டிங்கை நிறுவுறது, ஒரு டவர் வந்து இது பண்றதெல்லாம் வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது. பல டாலர் வந்து பல கோடி டாலர்லாம் செலவாகும். அதையெல்லாம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வந்து அவங்க இழந்திருக்காங்க. இத்தனையும் இழந்தும் கூட அந்த போர்ல இருக்கக்கூடிய தகவலை அவங்க துல்லியமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஈடுபாடு வந்து வேற யாருக்குமே வராதுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட அல்ஜசீரா முடக்கின செய்திகளும் வெளியாயிருக்கு. இறுதியாக பாத்தீங்கன்னா இஸ்புல்லாவுடைய தாக்குதல், நேற்று ஒரு தினம் மட்டுமே இஸ்புல்லா வந்து 66 அதிகமான தாக்குதலை வந்து இஸ்ரேலை நோக்கி செஞ்சிருக்காங்க. வடக்கு இஸ்ரேலே பற்று எரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். 2 இராணுவ தளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு வீடியோவாகவே இஸ்புல்லாவை வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஸ்பீடு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து இதுவரையும் நடந்திருக்கும்ல தாக்குதல் அது அத்தனையுமே வந்து ஸ்பீடாக வந்து கடகடன் காட்டுற மாதிரியான தாக்குதல் வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அதே போல் எப்படி இராணுவ தளங்களெல்லாம் இவங்க வந்து தாக்குறாங்க, ஏவுகணை 65 போனது அந்த வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. கடுமையான தாக்குதல் நேற்று வந்து இஸ்ரேலுக்கு நடந்திருக்குது இஸ்புல்லானால. மறுபக்கம் பார்க்கும்போது ஈராக்லேருந்து இருக்கக்கூடிய இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குழுவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று மீண்டும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஈழத் துறைமுகத்தை நோக்கியே வந்து தாக்குதல் வந்திருக்குது. அதனால் நேற்று இஸ்ரேலில் ரொம்பவே பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருக்குது தொடர் தாக்குதலின் காரணமாக. அதுவும் 65 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் இஸ்புல்லா போட்டிருக்காங்கன்னா ரொம்ப நாள் கழித்து போட்டிருக்காங்க. தினமும் வந்து முர்கான் ஏவுகணைகள் அந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட இராணுவ தளத்தை தான் அழிச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில் தொடர் ஏவுகணை தாக்குதல் செய்து இஸ்ரேலை கதிகலங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் தான் முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.